ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் காரக்குழம்பு சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். காரக்குழம்பு ரெண்டு நாள் வெளியே வச்சு சாப்பிட்டாலும் கெடாமல் இருக்கும். காரக்குழம்புக்கு சைட் டிஷ் பொரிச்ச அப்பளம், இல்லாட்டி சுட்ட அப்பளம், இல்லாட்டி ஏதோ ஒரு ஃப்ரை வகைகள் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். 60 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சதும் 25 சின்ன வெங்காயம், 12 பல் பூண்டு, 2 வரமிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். வதக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 6 கத்திரிக்காய் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அடுப்பை சிம் பண்ணி வணக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காயில் மசாலா சேரட்டும். 5 நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாம். லெமன் சைஸ் அளவு புளி 2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வெல்லம், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். வடச்சட்டியை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் காரக்குழம்பு ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதே மாதிரி காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.